வணக்கம் நண்பா, காட் லவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஜுன்மி, உன்னோட அன்பு எல்லாத்தையும் நீ எப்படி சூஃபங்க்கு தந்த, நான் அதை பார்த்து நீயும் சூஃபங்க ஒன்னா இருக்கிறது அதை பார்த்ததும் என் மனசு எப்படி வலிச்சது தெரியுமா? உடனே அந்த யுன்ன மதத்தை வெளியே கொண்டு வந்து, நீ இதனாலதான் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போகாத. உடனே உடையற ஸ்டேஜ்ல இருந்த அதை சரி பண்ணி மறுபடியும் ஜுன்மிக்குள்ள வச்சுட்டு ஜுன்மிய கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். பனிமலர், என்கிட்ட ஏன் பேச மாட்டேன், நீ இங்க இருந்து போகணும்னு சொன்ன, உன்னை எப்படி வெளியே கொண்டு வருது? அடுத்த நாள் ஜுன்மி இழந்து பார்த்தா அவளுக்கு இதயத்துல எந்த வழியும் தெரியல. அப்ப லியோலிங் அங்க வந்து, ஜுன்மி உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும், அதாவது கனவுமான கடனா வாங்கிட்டு போறா. ஏன்னா கனவுமானால ஒருத்தரோட பாஸ்ட பாக்க முடியும், அதை கூப்பிட்டு போய் மூச்சையை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு எல்லாத்தையுமே பாக்குறா. அந்த ஹேடஸ உருவாக்குனது, அவனுக்குள்ள அந்த பட்டுப்புழுவை அனுப்புனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜுன்மிய பார்த்து, ரோரோவை உண்மையிலேயே கொன்னது மூச்சுதான், ஆனா அவன் ஒன்னதான் கொல்ல வந்தான். ஏன்? ஏன்னா பரலோக மகாராணி உன்னை கொல்ல சொல்லிருக்காங்க. ஏன்னு தெரியல, சோ அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு லியோலிங் திரும்ப அறுக்க உலகத்துக்கே வந்து பட்டுப்புழுவை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா இவன் எனக்கு லிங்க் மாதிரிதான், சோ இவன் கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாது. அப்ப இத சரி பண்ற வழி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா அதை உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்பா, என்ன மூச்சையை காப்பாத்த நீ உன்னோட உயிரை கூட கொடுப்ப, சோ அதனால என்னால சொல்ல முடியாது. இல்ல என்ன விடுங்க, பட்டுப்புழு வேணாம். மூச்சி லிங்க் அவனை தூக்கு. இல்லப்பா, நான் என்னோட ஷீப் அவரை தந்து இவனோட வழியை சரி பண்றேன். இல்லம்மா, நீ உன்னோட ஷீப் அவரை தந்தா அவனோட வழி இன்னும் அதிகமாகும். அப்படின்னா இது எப்படி பார்த்து எடுக்கிறது? உண்மைய சொல்லணும்னா பட்டுப்புழுவை கட்டுப்படுத்த முடியாது, இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனோட ரத்தத்தை பயன்படுத்தி இந்த பட்டுப்புழுவை தற்காலிகமா நிறுத்த முடியும். ஆனா இதை நீ பண்ணக்கூடாது, ஏன்னா உன்னால அதோட வழியை தாங்க முடியாது. பூலோகத்துக்கு போனா ஜுன்மிய மறந்துடுவான்னு நினைச்சா அவங்களோட காதல் இன்னும் அதிகமா இருக்கு. நானே இதை எதிர்பார்க்கல, அத்த ஆரம்பத்திலே அவளை கொன்னு இருக்கணும், ஆனா இப்ப அவளை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்ப குந்தவை கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துட்டு, அவளை பழிவாங்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு, ஜுன்மி சூஃபங் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இப்பதான் ஜுன்மி கூட சேர்ந்திருக்கேன், சோ ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரதான் நினைக்கிறேன். சோ அவ நைட் கார்டு கூட இருந்தாதான் நல்லா இருப்பா, ஆனா அவ ஃபயர் கார்டு கூட வாழ ஆசைப்படுறா. ஆனா குந்தவை ரொம்ப மோசமானவ, இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவ ஜுன்மியா கொன்னுருவா. பெசம் இந்திரன் கிட்ட அதை பத்தி பேசலாமே, ஃபர்ஸ்ட் நான் இந்திரனை நம்புனேன், ஆனா அவன் சூழி விஷயத்துல நடந்துகிட்டத வச்சு பார்த்தா இந்திரனை நம்ப கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இது எல்லாத்தையுமே ஜுன்மி கேட்டுடுறா. உடனே அவ சூஃபங்க்கு தந்த வாக்குறுதிய பத்தியும், அதே நேரத்துல சூஃபங்கோட அம்மாதான் ரோரோவை கொன்னதை பத்தியும் அவ நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ஜுன்மி உன்னோட முடிவு என்ன? ஆனா உன்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன், ரியுக்கு ரொம்ப நல்ல பையம்மா, அவன் கூட நீ இருந்தா ரொம்ப நல்லா இருப்ப. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நிப்பாட்டினா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியுமா? அப்பா, நான் ஃபிஷ்பாயே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உண்மையாதான் சொல்றியா? நாளைக்கு பேச்சு மாற மாட்டியே? இல்லப்பா, நான் உங்க பொண்ணு, உங்க ஆசைதான் என்னோட ஆசையும். சரி, எனக்கு சந்தோஷம், நீ இனிமே சிங் மாளிகையில தான் இருக்கணும். அப்ப உன்னோட லிங்கம்மா உனக்கு சொர்க்கத்தோட விதிமறைய கத்து தருவா. உடனே சிங் மாளிகைக்கு போறா. ஜுன்மி சொர்க்கத்துக்கு திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்சதும் தலைமாவில போய் பாக்குறான், இளவரசி உங்களை பார்க்க ஃபயர் கார்டு இங்க வந்திருக்காரு, நான் வேலையா இருக்கேன்னு சொல்லு. என்ன வேலையா இருக்காளா? சரி, நானே உள்ள போய் பாத்துக்கறேன். ஜுன்மி, ஏன் என்ன அவாய்ட் பண்ற? இனிமே நம்ம பாக்க வேணாம். ஏன்? ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, அது நம்ம மனுஷனா இருந்தப்ப நடந்த விஷயம், ஆனா இப்ப எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஜுன்மி, நீ என்னதான் விரும்புறேன்னு எனக்கு தெரியும், உன்னை என்கிட்ட இருந்து யாரு பிடிக்கனு நினைச்சாலும் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்னோட அம்மா கிட்ட இருந்து விலகியது, சோ ஃபினிக்ஸ்க்கு அவனோட அம்மாவை பத்தி தெரியும் போல. அப்ப சூஃபங் போனதும் ஜுன்மிய பார்க்க ஒரு லேடி வந்து அவ தயாரிச்ச ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டு பாக்க சொல்றா. இவ மகாராணியோட பணிப்பெண்ணாச்சு, சரி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரி, நீ போ, நான் வர. அப்ப யானியுவை கூப்பிட்டு உடனே இத பத்தி நீர்க்கடவுள் கிட்ட சொல்ல சொல்றா, அதாவது அவளோட அப்பா கிட்ட சொல்ல சொல்றா. இங்க சுப்ரீம் கார்டான டூமோ வந்து ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க சூஃபங் போகும்போது ஷென் வந்து என்னவோ சொல்றான், சரி நீ என்னன்னு பாரு, ஏதாவது தப்பா இருந்தா உடனே என்ன வந்து கூப்பிடு. என்ன இடம் இது? மகாராணி நீங்களா? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே குட்டி தேவத. இல்ல இல்ல, நீ இப்ப ஒரு இம்மோர்டல்ல, எல்லாரும் இங்க இருக்காங்க, ஆனா அம்மா ஏன் இங்க இல்ல? ஏதோ தப்பு நடக்க போகுது. மயிலாட், ஜுன்மி இப்ப மகாராணி ரூம்ல இருக்கா. என்ன, உன்னோட உண்மையான வடிவம் என்ன? மகாராணி மறந்துட்டீங்களா? என்னோட அப்பா எல்லாரும் முன்னாடி தானே சொன்னாரு, நான் ஒரு ஆறு இதழ்கள் கொண்ட ஒரு பனிமலர்னு. உண்மைதா? நீ சீஃபங்கோட பொண்ணுதான். உண்மையிலேயே உன்னோட அப்பா யாருன்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். சோ நான் உன்னை செக் பண்ணி பாக்குறேன். நரக நெருப்பு 8 லெவல்ல இருக்கும், மின்மினி பூச்சி, மெழுகு வத்தி, விறகுதி, இந்த நெருப்புலாம் உன்னை எதுவும் பண்ணல. சோ 4வது கட்டத்துக்கு போறேன். ஃபயர் பிளாஸ்ட கூட உன்னோட அம்மா தாக்கு பிடிச்சா, ஆனா அவளால கடைசி நெருப்பான கண்ணாடி சுடற
தாக்கு பிடிக்க முடியல. நீ எந்த லெவல் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறேன்னு பாப்போம். என்னோட அம்மாவை நீங்க ஏன் காயப்படுத்தினீங்க? ஏன்னா உன்னோட அம்மாவை கொன்னதே நான் தான். என்ன இப்ப உன்னையும் கொல்ல போற? அதுக்கு முன்னாடி நான் உங்களை கொன்னுருவேன். நீ என்ன கொல்ல போறியா? என்ன பண்றது, இங்க நிறைய பேர் இருக்காங்களே, பேசாம ரியூ கிட்ட போய் இத பத்தி சொல்லுவோம். ரியூ, ஜுன்வி இப்ப ஆபத்துல இருக்கா? பரவாயில்லையே, ஏழாவது கட்டமான ஹெல் ஃபயரையே தாண்டிட்ட. சோ நீ உண்மையிலே நீர் கடவுளோட பொண்ணுதான். இருந்தாலும் நீ அந்த ஸ்டீஃபனோட பொண்ணு. உன்னை கொன்னதா என்னோட கோபம் போகும். இந்த கண்ணாடி சுடரால உன்னை நான் கொல்ல போறேன். உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா? என்ன, நான் உன்னை பார்த்து பயப்படுறேனா? அப்ப ஏன் ஒரு சின்ன பொண்ணு மேல நரகத்தோட நெருப்ப பயன்படுத்துறீங்க? நீ ரொம்ப ஓவரா பேசுற. அப்ப ஜுன்மி அந்த நேரத்தை பயன்படுத்தி பேரரசிய தாக்குறா. என்னைய கொல்ல பாக்குறியா? உன்ன? அப்ப அவங்க ஜுன்மிய கண்ணாடி சுடரால கொல்ல பாக்குறாங்க. ஆனா சூஃபங் வந்து தடுத்துடுறான். அவளுக்காக ஏன் கூட சண்டை போட்டியா? அம்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இவ வந்த பிறகு நீ என்னை விட்டு விலகி போற. அம்மா நானும் ஜுன்மியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இப்ப அவ என்னோட வாரிச சுமக்கறா. என்ன சூஃபங், அவளை காப்பாத்த கேவலமா போய் சொல்றியா? உடனே அவ சூஃபங்க தூக்கி வீசிட்டு ஜுன்மிய தாக்க போறா. ஆனா உடனே ரியூக்கு வந்து தடுத்துறான். அம்மா அவளை விட்டுருங்க, அவளோட சேர்ந்து உன்னையும் கொல்ற. போதும் நிறுத்து, எவ்வளவு தைரியமா இருந்தா என்னோட பொண்ணியே கொல்ல பாப்ப. அப்ப கோவப்பட்டு மகாராணி மேல ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்றாரு. ஆனா சூஃபங் குறுக்க வந்து, நீர் கடவுளே, என்னோட அம்மா பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக அவள் எதுவும் பண்ண வேண்டாம். வேணா என்ன பனிஷ் பண்ணுங்க, நீ ஏற்கனவே சீஃபனை கொன்ன, இப்ப என்னோட பொண்ண கொல்ல பாக்குற. சீஃபன் இவளால இறந்தாளா? ஆமா, சீஃபங்க கொன்னது உன்னோட மனைவி. ஆனா காரணம் நீ குந்தவை, நீ பண்ணது பெரிய தப்பு, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்ப சொல்றேன், இனிமே நீ சொர்க்கத்தோட மகாராணி இல்ல. இவளை உடனே மின்னல் சிறைக்கு கூப்பிட்டு போங்க. ஜுன்மி, இப்ப வேணா நீ என்ன தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். நீ ஏன் என்ன காப்பாத்துற? நான் தான் உன்னை மறந்துட்டேன்னு சொன்னேன்ல முச்சி, உன்னை மகாராணி தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியும். அதுக்கு என்ன, இப்ப எனக்கு குடும்பம் சொல்லிக்க யாருமே இல்ல. உங்க எண்ணத்தை தான் என்னோட குடும்பம் நினைச்சேன். ஆனா அவங்களோட அமரத்துவத்தை எங்களால் அளிக்க முடியும்னு எங்க எண்ணத்தையே அவங்க வெறுக்கிறாங்க. ஏன்னா நாங்க ஒரு கைவிடப்பட்ட எண்ணம். முச்சி, உனக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் நிழல் மந்திரத்தை கத்துக்கிட்டப்ப அப்பதான் தற்செயல கூசங்க உன்னோட எண்ணத்தை அளிக்கிறத பார்த்தேன். நாங்க எந்த தப்பம் பண்ணல, உங்களால இம்மோர்டல்ஸ கொல்லக்கூடிய வெப்பனை உருவாக்க முடியும். சோ உங்களை கொல்ல சொல்லி அரக்க தலைவனோட ஆர்டர். அரக்க தலைவன் இந்த ஆர்டரை போடலையே, இவன் ஏன் அப்படி சொல்றான்? ஒருவேளை ஹேடஸ உருவாக்க பாக்குறாரோ? அப்ப அவனை நம்ம தடுக்கணும். இல்ல இப்ப போவேனா, தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்பா உங்ககிட்ட உன்னு சொல்ல மறந்துட்டேன், நான் ஒருத்தர அம்பால தாக்கிட்டேன். எங்க இருக்கான்? இவன் சோல் ட்ரைபோட கடைசி வாரிசு, இவனை நம்ம பாதுகாக்கணும். சோ இங்க இனத்தை கொன்னதுக்கு காரணமே இல்லையா? மூச்சி, நீ கவலைப்படுவந்தா இத நான் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு தூக்கம் வருது, நீ போ. உடனே அவ தன்னோட அப்பாவை போய் பாக்கறா. அப்பா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் பரவாயில்ல. சரி, அவன் எப்படி இருக்கா? இன்னும் சரியாகல. ஆனா அப்பா, மூச்சையை சரி பண்ண முடியாதா? முடியும். அதுவும் நரகத்தோட நிற்பான கண்ணாடி சுடரால பட்டு புழுவை அழிக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா மூச்சு ஒரு மனுஷனா மாறிடுவான். அது மட்டும் இல்ல, 10 வருஷம் மட்டும்தான் உயிரோட இருப்பான். அப்பா, என்னோட ரத்தத்தை நான் மூச்சுக்கு தந்து அவனோட வழிய போக்குறேன், அதனால என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையுமே மூச்சு கேட்டுட்டு என்னாலே ஏன் இவங்க கஷ்டப்படணும்? உடனே அங்க இருந்து போயிடுறான். அப்பா, என்னோட அம்மாவை கொன்னவங்கள நான் பழி வாங்கணும். ஜுன்மி, உன்னோட அம்மாவுக்காக யாரையும் பழி வாங்க கூடாதுன்னு அவன் சத்தியம் பண்ணிட்டு தான் இறந்து போனான். சோ நீ யாரையும் பழி வாங்க கூடாது. என்ன இது? என்னோட ஆன்மீக சக்தியால உருவான ஒரு ஆயுதம் இது. ஒருவேளை மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இதை நீ யூஸ் பண்ணு. இந்த வெப்பன் வந்து நெருப்பு எனத்துக்கு எதிரானது. எப்படி நெருப்பு எனத்துக்கிட்ட இருக்கிற கிளாஸ் ஃபயர் வந்து நீர் எனத்துக்கு எதிரானதோ அதே மாதிரிதான் இதுவும். உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா? உன்னோட மனைவி என்னோட பொண்ணை கொல்ல பார்த்தா, ஆனா நீ அவளை எதுவும் பண்ணல, சிறையில தான் அடைச்ச. என்னால வேற என்ன பண்ண முடியும்? உன்னோட மனைவி தான் சீஃபனை கொன்னான். ஆனா நீ இன்னைக்கு சீஃபனை கொன்ன அவளை சிறையில வச்ச. ஆனா அவ இறந்து போயிட்டா. சோ இப்ப நீ பண்ணது எந்த யூஸும் இல்ல. இங்க ஜுன்மிக்கு நடந்த சண்டை சூஃபங்கு காயப்பட்டது ஞாபகம் வருது. உடனே அவனை போய் பார்க்க போறா. ஆனா அங்க சூஃபங்க பாத்துக்க சாயா இருக்கா. அவ அப்ப சூஃபங்க கிஸ் பண்றத ஜுன்மி பாத்துறா. அத அவ பார்த்ததும் மறுபடியும் அவளுக்கு வலி திரும்ப வருது. ஏன் எனக்கு எப்ப பார்த்தாலும் வலி வந்துகிட்டே இருக்கு? இப்ப இந்திரன் குந்தவைய போய் பாக்குறான். நீ ஏன் இன்னும் பிடிவாதமா இருக்க? இந்திரன், நான் உன்னோட மனைவி. ஆனா நீ எப்பவுமே என்ன உன்னோட மனைவியா பார்க்கவே இல்ல. குந்தவை, நீ சொர்க்கத்தோட ராணி, அதை விட உனக்கு என்ன வேணும்? ஆனா நீ இன்னைக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கிருக்க. என்னை சுத்தி இருந்த எல்லா பெண்களையும் நீ கொன்ன. ரியுக்கையும் ஜுன்மியையும் கொலை பார்த்த. ஏன் இப்படி பண்ற? நல்லா யோசிச்சு பாரு இந்திரன், நீ எப்படி சொர்க்கத்தோட அரசனா மாறினு. அரைக்கப்படையோட நடந்து போறப்ப உன்னை காப்பாத்த பறவை எண்ணத்தோட வீரர்கள் அவங்க உயிரை தியாகம் பண்ணாங்க. போதும் நிறுத்து. இல்ல நான் சொல்றேன், உன்னோட உயிரை காப்பாத்த நான் இன்னைக்கு என்னையே தந்த. உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருந்த, ஆனா நீ சக்கரவர்த்தியா மாறினதும் என்னை கைவிட்டுட்ட. நீ தந்த வாக்குறுதிய மறந்துட்ட. போதும் நிறுத்து. நீ இந்த இடத்துக்கு வர எத்தனை பேரை கொன்னு தெரியுமா? சூரிய கொன்ன. ஆனா அதை பத்தி நான் கேக்கல. ஆனா நீ சீப்பனை கொன்னு இருக்க, அதனால ஏத்துக்கவே முடியாது. நான் அவளை கொன்னது உன்னை காயப்படுத்தது இல்ல. நீ எப்பவுமே என்னையும் என்னோட பையனுக்கோ பாசம் காட்டினதே இல்ல. ஆனா இப்ப அந்த குட்டி சாத்தா
அவ அம்மா மாதிரியே என்னோட பையனை மயக்கிட்டா. அதனால என்னோட பையன் என்ன வெறுக்கிறான். குந்தவை, நீ ஒரு சொர்க்கத்துக்கு ராணி, ஆனா நீ இப்ப எப்படி இருக்க? உன்னோட மனசு முழுக்க வெறும் பொறாமதா இருக்கு. ஏதோ ஒரு கடவுள் மாதிரியா இருக்க, சாதாரண மனுஷங்க மாதிரி நடந்துக்கிற. நான் ஏன் இப்படி மாறினேன்னு தெரியுமா? நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்திய மகாராணிய மாத்த பார்த்த. குந்தவை மகாராணிக்க தகுதி இல்லாதவ. பேசாம மலர் தேவியே சொர்க்கத்தோட மகாராணியா மாத்திரலாம். அரசி, குந்தவை உங்க மனைவி. அது மட்டும் இல்ல, இப்பதான் ஹெவன் சாம்ராஜ்யம் உருவாயிருக்கு. இப்ப உங்களுக்கு பறவை இனத்தோட இளவரசி சப்போர்ட் தேவை. அது உண்மை இல்ல, யாரோ உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க. யாரும் என்கிட்ட சொல்லல, நீ பேசினப்ப நான் அங்க இருந்தேன். சோ உன் முன்னாடியே நிக்கிறேன்னா, கணவனால கைவிடப்பட்டவ, சொந்த மகனால வெறுப்ப சம்பாதிக்கிறவ. நான் ஒரு சுப்ரீம் கார்டு தான், ஆனா நானும் ஒரு பொண்ணு தானே. என்னோட கணவர் என் மேல பாசம் காட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ எப்பவுமே அவளை மட்டும்தான் விரும்பின. எனக்கு புரியுது, நான் உனக்கு ஒரு நல்ல கணவனா இல்லைன்னு, ஆனா ஒரு ராணியா நீ பண்ணது பெரிய தப்பு. நீயும் நானும் ஒரே மாதிரிதான். ஏன்னா என்னோட அப்பா இறந்தப்ப நீ என்ன மகாராணி பதவியை விட்டு தூக்க பார்த்த, ஆனா பறவை இனத்தோட சப்போர்ட் உனக்கு தேவைப்பட்டது. சோ அப்பதான் நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன், இந்த உலகத்துல பாசத்தை விட பவர் தான் முக்கியம்னு. ஏன்னா என்ன மாதிரிதான் நீயும் இந்த சொர்க்கத்தோட தலைவனா மற நீ உன்னோட சகோதரனையே கொன்ன. அப்புறம் உனக்கு அது ஞாபகம் இருக்கா? நீ இப்ப கர்ப்பமா இருக்க, என் கூட உன்னால போருக்கு வர முடியாது. ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீ உடனே மியூகண்டத்துக்கு போயிரு. உடனே குந்தவை ஃபீனிக்ஸ் இறக தரா, இது ஒவ்வொரு ஃபீனிக்ஸ் பறவைக்கும் இருக்கும். இது உன்னை ஏன் சார்பா பாதுகாக்கும். ஒருவேளை நீ போர்ல தோத்து போயிட்டா நானும் என்னோட பையனும் இங்க குதிச்சு இறந்து போயிருவோம். குந்தவை, இப்ப வாக்கு தர, உனக்கு பிறக்கிற மகன்தான் எனக்கு பிறகு இந்த இடத்தையே ஆளுவான். நான் அதை மறக்கல, ஆனா இனிமே நீ மகாராணியா இல்ல. நீ பண்ணதுக்கு உன்னோட இனத்தையும் நான் பனிஷ் பண்ணுவேன். நான் ரொம்ப நாள் மகாராணியா இருந்துட்டேன், இனிமே எனக்கு இருக்க ஆசை இல்ல. உனக்காக எல்லாத்தையுமே விட்டு தந்த, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு. அது என்னன்னா என்னோட பையன் சூஃபங்காக. அது என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.